in the channel about it, and learn and subscribe to Ingo. வணக்கம் நான் உங்கள் கௌரி ரூபன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு பிரியாணி செய்து காட்ட போகிறேன் நார்மலாக இந்த சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி நான் செய்கிறேன்ன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் 4 கப் சிக்கன் வந்து 600 கிராம் தோலிரித்து கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் ஓரளவு பெரிய பீஸாயே இதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் அடுத்தது 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 1 பிடி அளவு புதினா எடுத்திருக்கிறேன் அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் அதையின் அருவாசி தான் நான் கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் அது வந்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இஞ்சி உள்ளி ரெண்டும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுடைய அளவுக்கு இது நான் எடுத்து வச்சுக்கிறேன் இது ஃப்ரோசனாக இருக்குது இது நான் செய்து ஃப்ரீசரில் போட்டதை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் 1 மேசக்கரண்டி கடலைப்பருப்பு பெருஞ்சீரகமும் சின்ன சீரகமும் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்களாண்டா 4 பே லீஃப் 4 கருவாப்பட்டை 1 நட்சத்திரப்பூ 4 ஏலக்காய் 4 கராம்பு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு 1 மேசக்கரண்டி கரம் மசாலா இதுவும் நான் செய்த கரம் மசாலாவே எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் 3 இதை சும்மா நடுவாக கீறி வச்சிருக்கிறேன் தனி மிளகாத்தூள் 1 மேசக்கரண்டி 3 தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கிறேன் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன் தேங்காய் பால் வந்து உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் போடலாம் இதுக்கு இம்பார்ட்டன்ட்டு சொல்ல மாட்டேன் ஆனால் நான் நார்மலாக செய்யும்போது தேங்காய் பால் போடுவேன் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கிறேன் இவற்றோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு நெய் வந்து கணக்கெடுக்க போகிறது இல்லை அப்போ நான் அதை முழுசாகியே வச்சிருக்கிறேன் அதே போல் எங்களுக்கு தேவையான அளவு ஓயில் முதல்ல இந்த அரிசியை வந்து நல்ல வடிவாக கழுவிட்டு நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும் இப்போ நாங்கள் இந்த முதல்ல அரிசியை கழுவி ஊற வைக்க சரியாக இருக்கும் நாங்கள் மற்ற வேலையெல்லாம் செய்ய பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல அகலமான பின்பக்கம் நல்ல ஹெவியான பாத்திரமாக எடுக்கணும் உங்களுக்கு அப்போதான் அடி பிடிக்காது ஈஸியாக இல்லைன்னா அடி பிடிக்க பார்க்கும் முதல்ல அடுப்பை பார்த்தாச்சு பாத்திரம் காஞ்ச உடனே நான் இந்த குழிக்கரண்டியால் 2 கரண்டி நெய் விடுறேன் நெய் கொதிச்ச உடனே நான் கொஞ்சம் கஜு நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இந்த பிரியாணியை அலங்கரிப்பதற்கு நான் கொஞ்சம் கஜு எடுத்து முதல்ல பொரிச்சு எடுக்கிறேன் நீங்கள் விருப்பமெண்டா நீங்களும் கஜு போடலாம் இந்த நெய்யோட சேர்த்து நான் கொஞ்சம் ஓயிலும் விடுறேன் நான் வந்து இது சன்ஃப்ளவர் ஓயில் அதே மாதிரி 2 கரண்டி விடுறேன் முதல்ல நாங்கள் எடுத்து வச்சிருந்த கருவா கராம்பு நட்சத்திரப்பு இந்த பேலி இவ்வளோத்தையும் நான் போடுறேன் இதில் பொரிய அதோட சேர்த்து இந்த பெருஞ்சீரகம் சீரகத்தை சேர்க்கிறேன் அதோட கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்க்கிறேன் இது கொஞ்சம் வதங்கி கொண்டிருக்கிறது இந்த வெங்காயத்தை இதோட சேர்க்கிறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌனா பொரிஞ்சு வரணும் இந்த வெங்காயம் பொரியக்குள்ளேயே நான் உப்பு சேர்க்கிறேன் என்னன்னு சொன்னால் உப்பு சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் மூழ்கி பொரியும் அதனால் நான் இப்பயே கொஞ்சம் உப்பை சேர்க்கிறேன் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற தொடங்கிட்டது இந்த பொரிஞ்சு நல்ல கிருப்தியாக வார அளவு தொடங்கிட்டது ஒரு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டது அதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சிருந்த இஞ்சி உள்ளி போடுறேன்
இஞ்சி உள்ளி நல்லா கரைஞ்சிட்டது. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் வந்து நான் முதல்ல அந்த இதில் எடுத்து வைக்கிறது, ஆனால் நான் இப்போ போட்டேன் இதோட அதை மீசக்கரண்டி மஞ்சள் தூள் போடுறேன். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனேயே அதோட நாங்கள் கழுவி வச்சிருந்த சிக்கனை இதோட சேர்க்கிறேன். அந்த சிக்கனை சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த இதில் நல்லா பிறந்து கொஞ்சணும். நெருப்பு நல்லா எரிக்காமல் இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தூளையும் இதோட சேர்க்கிறேன். உணப்பு உங்களுக்கு பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி உள்ளி வெங்காயத்தில் வதங்கணும். அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து நான் வதங்க வைக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக மூடி வச்சு இதை கொஞ்சம் வதங்க விடுறேன். இப்போ இதோட சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த அருவாசி புதினாவை சேர்க்கிறேன். நான் வெட்டி வச்சிருந்த அதில் அருவாசி ஒரு புதி எடுத்து சேர்க்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லியையும் அருவாசி இதோட சேர்க்கிறேன். கொத்தமல்லி புதினா இந்த சிக்கனோட வதங்கி கொண்டு இருக்கிறதுல நான் இதுக்குள்ள தக்காளி பழம் சேர்க்குவேன். இந்த வெட்டி வச்சிருந்த தக்காளி பழத்தை சேர்க்குவேன். இப்போ நாங்கள் இந்த கோழிக்கு அவியத்துக்கு தேவையான தண்ணி இந்த தக்காளி பழத்தில் இருக்குது. இது வந்து நல்ல கிரேவி வரும். கண்டிப்பாக இந்த சிக்கன் வந்து ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலும் அவிஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் அரிசி போட போகிறோம். ஸோ அதனால் நல்லா அவிஞ்சிடணும். சிக்கன் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா பிறகு நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த இந்த கரம் மசாலாவை இப்போ நான் இதோட சேர்க்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 tablespoon நல்ல ஒரு வாசம் வருது. சிக்கன் ஓரளவு அவிஞ்சிட்டது. இதுக்கு பிறகு இந்த கரம் மசாலா போட்டு ஒரு 15-20 செகண்டுக்கு பிறகு நான் இதோட தயிர் சேர்க்கிறேன். நாங்கள் எடுத்து வச்சிருந்த 1/2 கப் தயிரை நான் இதோட சேர்க்கிறேன். இந்த தயிர் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலையும் இதோட சேர்க்கிறேன். இது வந்து ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்ல இந்த தேங்காய் பால் தயிர் இந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து மீடியம் ஹீட்ல குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி நல்லா திக்காக ஆகிட்டது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள அரிசி போட ரெடி ஆகலாம். அரிசி போடுறதுக்கு அரிசியை இந்த நாங்கள் தண்ணியில் ஊற வச்சுனாங்களோ அதை தண்ணியை வடிச்சிட்டு நான் கொதி தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதோட நாங்கள் மிச்சம் உள்ள புதினா பச்சை மிளகாய் இதை சேர்க்க போகிறேன். மீதி உள்ள புதினா இந்த பிரியாணிக்கு கொத்தமல்லி புதினா தான் இம்போர்ட்டுமே. அதுதான் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். இதோட இந்த பச்சை மிளகாய் இப்போ வந்து இதில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்புண்ட டேஸ்ட்டு புளியின் டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புளிப்புத்தன்மை இல்லாட்டிக்கு நாங்கள் கொஞ்சம் தேசி புளி சேர்க்கலாம். உப்பு கொஞ்சம் போடணும். அதே மாதிரி புளித்தன்மையும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குமான்னு நினைக்கிறேன்.
அதனால கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். அதே கப்பால் 6 கப் தண்ணி விடுவோம். நான் 5.5 கப் தண்ணி விடுவேன். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த தேங்காய்ப்பால் தயிர் எல்லாம் சேர்த்ததில் கொஞ்சம் அதில் பார்த்தீங்கன்னா கிரேவியாக இருக்குது. 5.5 கப் தண்ணி காணும். 1, 2, 3, 4, 5, 5.5 இது ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நாங்கள் இனி அரிசி போடலாம். ஒரு பாதி தேசி புளியும் சேர்க்கிறேன். கொஞ்சம் தேசி புளியும் இதோட சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டா நீங்க விடலாம், சில்லி வேண்டா விட தேவையில்ல. அரிசி போடுறதுக்கு முதல் திரும்பவும் ஒரு கரண்டி நெய் சேர்க்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அரிசியை வடித்து இதுக்குள்ள நான் போப்பேன். தண்ணி இல்லாம வடிச்சு போடணும். இதை நல்லா கிளறிட்டு இருக்க இதை மூடி ஒரு 8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மீடியம் ஹீட்ல அப்படியே மூடி வைக்கிறேன் திறக்காமல். அதுக்கு பிறகு திறந்து பார்ப்போம். நீங்க பாத்தீங்களா ஒரு இரும்பு தோசை கல்லு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா ஹீட் பண்றேன். ஏன்னு சொன்னா நான் இந்த பிரியாணி சட்டி வந்து அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காண்டி இந்த இரும்பு தோசை கல்லுக்கு மேல இந்த பிரியாணி சட்டிய வைக்க போறேன். அப்ப வந்து எங்களுக்கு அடிப்பிடிக்காது பிரியாணி. அதுக்காக நான் இதை நல்லா சூடாக்கிட்டு இந்த சட்டிய தூக்கிட்டு அதுக்கு கீழே இந்த பேனை வைக்க போறேன். இப்ப நாங்க மீடியம் ஹீட்ல பிரியாணி அவிஞ்சு கொண்டிருந்ததுன்னு சொன்னால் எங்களுக்கு அடிப்பிடிக்காது. இப்படி நீங்கள் இந்த இப்படி ஒரு இரும்பு தோசைக்கல்லோ அல்லது நார்மல் தோசைக்கல்லையோ நீங்க சூடாக்கி இப்படி வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் பிரியாணி சூப்பரா வரும். அதனாலதான் நான் உங்களுக்கு இப்படி செய்து பார்க்கறேன். நான் சொன்ன டைமுக்கு 8 to 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பிரியாணி சூப்பரா ரெடி ஆகியிருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கரெக்டா இருக்குது. இதை நாங்க கிளறிட்டு இருக்க அடுப்பை நிப்பாட்டுறேன். இனி மூடி வைக்க சரியா இருக்கு. இப்படியே இதை நாங்க ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிட தொடங்கலாம். இப்ப பிரியாணியை நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெரி நைஸ். பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. நல்லா பொழு பொல்லுண்டு ரைஸ் வந்து ஒன்றோடு வந்து ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குது. நாங்கள் இப்போ வந்து அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து நார்மலாக நான் எப்பயும் செய்கிற பிரியாணி தான். ஒரு சிலர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோவை போட்டு நான் போட்டேனேன். அவங்களுக்காக நான் இந்த பிரியாணியை இப்போ செய்திருக்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குது வந்து பார்க்குறேன். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் தை பச்சடி வச்சிருக்கோட வெங்காயம் போட்டு தை போட்டு பச்சை மிளகாய் வெட்டி போட்டு வச்சிருக்கிறேன். அதோட கத்தரிக்காய் வாய் போட்டு கறி நாங்க பிரியாணி சாப்பிட்டு பார்க்குறேன்.
நீங்க கடையில எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுறோம்ன்றீங்க நீங்களே செய்து பாருங்க சூப்பரா வந்திருக்கு நல்லா வரும் நான் செய்த அளவுகள் உண்டே நான் மாத்த மாட்டேன் மாத்தவும் இல்லை அதே மாதிரியே நீங்களும் செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வரும் இப்ப நான் இந்த இறால் கத்திரிக்காய் கறியையும் இதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் இப்போ வெங்காய சாம்பார் உங்களை பார்க்க வச்சு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் ரியலி சூப்பரா வந்திருக்குது என்னை விரும்பி கேட்ட நேயர்கள் வந்து நீங்க செய்து சாப்பிட்டு மற்றவர்களும் நீங்க செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில நேர் திரும்ப திரும்ப கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த பிரியாணியை சுஹிதா அமுதலிங்கம் அவங்களுக்காகவும் இந்த பிரியாணியை நான் அவங்களுக்காண்டி செய்திருக்கிறேன் நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் கொடுக்குற அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்